தொடர்ச்சியான புகார்களின் அடிப்படையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனை அதிரடியாக துறை மாற்றியிருக்கிறார் முதல்வர். இந்த சூழலில் ஜெயலலிதாவுக்கே டஃப் கொடுத்த ராஜகண்ணப்பனின் அரசியல் பின்னணி என்ன என்பதனை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரை பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியலுக்கு வந்துவிட்டவர் எஸ் கண்ணப்பன். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். மாணவ பருவம் முதலே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்து அரசியலுக்கு வந்த ராஜகண்ணப்பன் சிவகங்கை மாவட்ட முக்கிய புள்ளியாக அதிமுகவில் வலம் வந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்திருந்தது. அதில் ஜெயலலிதா பக்கம் நின்றவர் கண்ணப்பன். 1991 தமிழ்நாடு முதலமைச்சரான ஜெயலலிதா தனது அமைச்சரவையில் கண்ணப்பனை சேர்த்துக் கொண்டார். பொதுப்பணி, மின்சாரம், நெடுஞ்சாலை என பல முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கண்ணப்பனுக்கு ஒதுக்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த காலகட்டத்தில் அடிக்கடி அமைச்சரவை மாற்றத்தை செய்த ஜெயலலிதா ஒருமுறை கூட கண்ணப்பனை அமைச்சரவையிலிருந்து நீக்கவும் இல்லை, துறைகளை பறிக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. மாறாக கூடுதல் துறைகளைத்தான் கண்ணப்பன் வசம் கொடுத்தார். முக்கிய துறைகளை எல்லாம் கண்ணப்பனுக்கு வழங்கியிருந்தார் ஜெயலலிதா என்று அப்போது வியப்புடன் பார்க்கப்பட்டது. கண்ணப்பன் கார் போயஸ் கார்டனுக்கு வருகிறது என்றால் கார்டன் கதவுகள் தன்னால் திறக்கும் என்பார்கள் அன்றைய அதிமுகவினர். தென் மாவட்டங்களில் கண்ணப்பனுக்கு உள்ள சமூக செல்வாக்கு, கட்சி ஆட்சி இரண்டையும் வழிநடத்தும் பக்குவம் போன்றவற்றை கண்டு ஜெயலலிதாவே மிரண்டிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக 1996 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதும் கண்ணப்பனை வீட்டிற்கு அழைத்து காரணம் கேட்டுள்ளார் ஜெயலலிதா. அப்போது நீங்க என்ன ஆட்சி பண்ணீங்க, கூட அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு கொஞ்ச நஞ்சமா ஆட்டம் போட்டீங்க என்று கண்ணப்பன் பேசியதை பார்த்து ஷாக் ஆகிவிட்டாராம் ஜெயலலிதா. அதன் பிறகு போட்டி அதிமுகவை தொடங்கும் முடிவுக்கு வந்தார் கண்ணப்பன். மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்தார். அவர் பின்னால் 100 மேற்பட்ட கார்கள் சென்றுள்ளன. கண்ணப்பனின் இந்த செல்வாக்கை கண்டு அதிர்ந்த ஜெயலலிதா அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க கூடாது என்று முத்துசாமியை வைத்து கண்ணப்பனை ஆஃப் செய்ய முயன்ற சம்பவங்கள் எல்லாம் அப்போது நடந்திருக்கின்றன. ஆனால் 1996 தேர்தலில் அதிமுக தோற்ற பிறகு அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது. வருமானத்துக்கு அதிகமாக 11 ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளார் என்றும் ஏராளமான கட்டடங்கள், நிலங்கள், வாகனங்களை தனது பெயரிலும் தன்னுடைய தாயார் மனைவி உள்ளிட்ட உறவினர் பெயர்களிலும் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழல், ஊழல் வழக்குகள் கொடுத்த நெருக்கடி, சசிகலா நடராஜனுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் என பல காரணங்களால் அதிமுகவில் இருந்து வெளியேறி மக்கள் தமிழ் தேசம் என்ற தனி கட்சியை தொடங்கினார் கண்ணப்பன். 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்த கண்ணப்பனுக்கு இளையான்குடி தொகுதியை ஒதுக்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. அதனால் அதிருப்தி அடைந்த முன்னாள் சபாநாயகர் தமிழ்குடி மகன் திமுகவில் இருந்து வெளியேறினார். ஆனால் அந்த தேர்தல் கண்ணப்பன் தோல்வி அடைந்தார். பிறகு விசிகா, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து மக்கள் கூட்டணியை உருவாக்கிய கண்ணப்பன் 2004 தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணப்பனுக்கு தென் மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருந்தது. திடீரென திமுகவில் இணைந்த கண்ணப்பன் 2006 சட்டமன்ற தேர்தலில் இளையான்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது கருணாநிதி அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கண்ணப்பனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்த ராஜகண்ணப்பனை 2009 மக்களவை தேர்தலில் பா சிதம்பரத்திற்கு எதிராக சிவகங்கையில் நிறுத்தினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் பா சிதம்பரத்திற்கு கடும் போட்டியை கொடுத்த ராஜகண்ணப்பன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். ஆனாலும் அந்த தேர்தல் முடிவு கடும் சர்ச்சையை கிளப்பியது. தேர்தல் முடிவை எதிர்த்து நீதிமன்றம் சென்று தொடர்ச்சியாக போராடினார் ராஜகண்ணப்பன். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ரீகவுண்டிங் மினிஸ்டர் என்றே பா சிதம்பரத்தை விமர்சிப்பார். அதற்கு காரணம் மறு எண்ணிக்கையில்தான் ராஜகண்ணப்பனை பா சிதம்பரம் வென்றார் என்ற விமர்சனம் அப்போது இருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக திருப்பத்தூரில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் திமுகவின் பெரிய கருப்பனிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார்.
இதை எதிர்த்தும் நீதிமன்றத்தை நாடினார். பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகண்ணப்பனை போக்குவரத்து துறை அமைச்சராக்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போக்குவரத்து துறை என்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறைக்கு அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் மீது அடிக்கடி சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக தன்னை சந்திக்க வந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனை பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு கம்பீரமான சோஃபாவில் அமர்ந்து கொண்டார் அமைச்சர் கண்ணப்பன் என்ற விமர்சனம் எழுந்தது. அது சாதி ரீதியிலான பாகுபாடு என்ற சர்ச்சையாகவும் மாறியது. பிறகு போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கான தீபாவளி பண்டிகை இனிப்புகள் வாங்குவதற்கான டெண்டர் சர்ச்சை, உதவியாளர் காவலரை தாக்கியதாக எழுந்த சர்ச்சை, போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை, அரசு டெண்டர்களில் ராஜகண்ணப்பன் குடும்பத்தினரின் தலையீடு என அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடித்தன. அப்படியான சூழலில்தான் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையரை சாதியை சொல்லி அவமதித்ததாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையாக மாறியது. தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த போக்குவரத்து துறை சிவசங்கருக்கு கொடுக்கப்பட்டு ராஜகண்ணப்பனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.